பணியாளர்களுக்கும் மற்றும் வந்து பூஜை செய்தவர்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி பள்ளி வாசல்களிலும் தர்காக்களிலும் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த நிதியை பொறுத்தளவில் அரசு சம்பளம் வாங்காத அர்ச்சகர்களுக்கு எந்த விதமான வருமானமின்றி கொரோனா நோய் தொற்றினால் ஆலயங்கள் திறக்கப்படாததால் பக்தர்கள் வருகையின்மையால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதை கணக்கிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் 4000 ரூபாயும் 10 கிலோ அரிசியும் 15 மளிகைப் பொருட்களையும் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முழுக்க முழுக்க வேறு வாழ்வாதாரமே இல்லை. நீங்கள் சொல்லுவதை போல் மற்ற ஆலயங்களில் பணி செய்பவர்கள் அந்த ஆலயங்களில் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை ஆராய்ந்து வேண்டுமென்றால் அதற்குண்டான முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.